ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, வேஸ்ப் 121b என்ற அழைக்கப்படக்கூடிய ஒரு விசித்திர கிரகம். இந்த கிரகம் நமது பூமியிலிருந்து சுமார் 900 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள வேஸ்ப் 121 என்ற நட்சத்திரத்தின் மிக மிக அருகில் சுற்றி வரும் ஒரு பெரிய கிரகம். இதனை ஹாட் ஜூபிட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஹாட் ஜூபிட்டர் அப்படின்னாக்கா வேற எதுவுமே இல்லை, நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள வியாழன் கிரகம் போன்ற ஒரு பெரிய கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் சுற்றி வருவதையே குறிக்கும் அப்படின்றாங்க. வியாழன் கிரகத்தை பத்தினா ஒரு சின்ன கிளிம்ஸ் சொல்றேன், கேட்டுக்கங்க. வியாழன் கிரகம் ரொம்ப பெருசு, அதோடைய மாஸ் ரொம்ப அதிகம், இதனால இதோடைய கிராவிட்டியும் அதிகம். எந்த அளவு அதிகம் அப்படின்னாக்கா, வியாழன் கிரகத்துக்கு நிறைய துணைக்கோள்கள் இருக்கு, அதாவது நிலாக்கள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த நிலா பேரு யூரோப்பா. இந்த யூரோப்பா அப்படிங்கிற கிரகம் வியாழன் கிரகத்தை சுத்தி வரும்போது அது ஒரு ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்க்வீஸ் பண்ணும், அதாவது ரப்பர் பேண்ட் இழுக்கிற மாதிரி பிடிச்சு அந்த கிரகத்தையே இழுக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலா வியாழனை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது அப்புறம் விட்டுடும். ஒவ்வொரு முறையும் யூரோப்பா அப்படிங்கிற நிலா வியாழனை சுற்றி வரும்போதும் இது மாதிரிதான் நடக்குது. இது எல்லாமே வியாழன் போன்ற பெரிய கிரகத்துக்கு இருக்கக்கூடிய கிராவிட்டியுடைய பவர். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற வேஸ்ப் 121b என்ற கிரகம் வியாழன் கிரகத்தை காட்டிலும் 20 மடங்கு அதிக எடையுடையது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் நான். அதே மாதிரி வியாழன் கிரகத்தை போன்று 2 மடங்கு விட்டம், அதாவது டயாமீட்டர் உடையது. இந்த வேஸ்ப் 121 அப்படிங்கிற நட்சத்திரமானது ஒரு எஃப் டைப் ஸ்டார், அதாவது நமது சூரியனை விட ரொம்பவும் ஹாட், ரொம்பவும் பிரைட், ரொம்பவும் மாஸ் அதிகம். சோ இந்த கிரகத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கிரகம் வேஸ்ப் 121b என்ற கிரகத்தை 2016 ஆண்டிலேயே அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த முறை அறிவியலாளர்கள் பார்த்தது அந்த கிரகத்துல ஏதாவது உலோக மூலக்கூறுகள் தெரியுதா அப்படிங்கறதுதான். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அறிவியலாளர்கள் அந்த நட்சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய ஒளியை வேஸ்ப் 121b கிரகத்தின் வளிமண்டலம் வழியாக ஆராய்ச்சி பண்ணாங்க. அது எப்பெல்லாம் அந்த சூரியனை கடந்து போகுமோ, அதாவது டிரான்சிட் பண்ணுமோ, அப்பெல்லாம் த்ரூ த பிளானட்ஸ் அட்மாஸ்பியர்ல பார்ப்பாங்க. வேஸ்ப் 121b என்ற கிரகத்தின் வளிமண்டலம் வழியாக வரும் நட்சத்திர ஒளியை, வேவ் லென்த் ஆஃப் லைட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒளியின் அலை நீளங்களில ஒரு சில குறிப்பிட்ட அலைவரிசைகள் மிஸ் ஆகும். இதை வச்சு அவங்க அந்த கிரகத்துல இருக்கிற வாயு மூலக்கூறுகள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த வளிமண்டலத்துல, அதாவது இந்த வேஸ்ப் 121b என்ற வளிமண்டலத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு 2 வித்தியாசமான பொருட்கள் கிடைச்சது, அதுதான் அயன் மற்றும் மெக்னீசியம். இந்த இரண்டுமே பூமியை பொறுத்த வரைக்கும் ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே எப்பயுமே ஆகாயத்தில் பறக்காது. ஆனால் ஹாட் ஜூபிட்டர்னு சொன்னோம்ல, இந்த மாதிரி கிரகங்கள்ல இது சாதாரணமாக நடக்கும். இது மாதிரியான நிறைய ஹாட் ஜூபிட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆனால் இந்த கிரகத்தை மட்டும்தான் அறிவியலாளர்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னாக்கா எல்லா ஹாட் ஜூபிட்டர்ஸும் வளிமண்டலத்தை தாண்டி அதை போக விடாது, இது வளிமண்டலத்தை தாண்டி போக விடாது அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய மாஸ் பத்தி சொல்லியிருப்பேன், அதாவது கிராவிட்டியுடைய பவர் பத்தி சொல்லியிருப்பேன், வியாழன் கிரகத்துடைய பவர். சோ இந்த கிரகம் வியாழன் கிரகத்தை விட 2 மடங்கு பெருசு அப்படிங்கும் போது உங்களுக்கு அதோடைய பவர், கிராவிட்டி, அதோடைய ஈர்ப்பு விசை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும்போது என்னதான் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தனிமங்கள் லேசாகி ஆவியாகி மேல போனாலும் அது எல்லாமே கிரகத்தின் ஈர்ப்பு காரணமாக அந்த கிரகத்துக்குள்ளேயே மேகங்களாக கண்டென்ஸ் ஆகிரும், அதாவது அடக்கி வச்சிரும் அந்த கிரகம். ஆனா இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்குமே இது நடக்கிறது இல்ல. ஆனா இந்த வேஸ்ப் 121b அப்படிங்கிற கிரகத்துல அட்மாஸ்பியரை தாண்டி வளிமண்டலத்தை தாண்டி இது பரவிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக காரணமாக அறிவியலாளர்கள் சொல்றது, இந்த கிரகம், அதாவது இந்த வேஸ்ப் 121b அப்படிங்கிற கிரகம் அந்த நட்சத்திரமான வேஸ்ப் 121 அப்படிங்கிற நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய தொலைவு தான். இது வெறும் இந்த சூரியனை 400,000 கிலோமீட்டர் தொலைவிலேயே சுத்தி வந்துட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப பக்கத்துல. இதுடைய ஒரு வருஷத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த கிரகம் ஒரு முறை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு வெறும் 30 மணி நேரங்கள் தான் ஆகும், அதாவது 1.3 எர்த் டேஸ். அப்படின்னா இது எவ்வளவு பக்கத்துல இருக்குங்கிறது நீங்களே பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்துடைய மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 2500 டிகிரி செல்சியஸ் அல்லது 4600 ஃபாரன்ஹீட்ல தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்துல அதிகமா இருக்கக்கூடிய அயன் மற்றும் மெக்னீசியம் தனிமங்கள், இந்த தனிமங்கள் பொதுவாக சூரிய வெப்பத்தையும் யூவி ரேசஸையும் அதிகமாக அப்சார்ப் பண்ணும், இதுவும் அதுக்கு ஒரு காரணம். நான் ஏற்கனவே வேஸ்ப் 121 நட்சத்திரத்தை பத்தி சொல்லியிருப்பேன், ரொம்பவும் ஹாட், ரொம்பவும் பிரைட் அண்ட் ரொம்பவும் மேசிவ் தென் அவர் ஸ்டார்னு சொல்லிட்டு. சோ இந்த ஸ்டார் ஒரு புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், இதனால இது அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற ஒளியை இது அதிகமாக எமிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதனாலதான் இந்த கிரகம் ரொம்ப சூடா இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் ஏதாவது விண்வெளி பற்றி
தகவல்கள் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தான் அப்துல் ஃபிலம். ஸ்பேஸ் நியூஸ் தமிழ், நன்றி, வணக்கம்.